when you begin, it's always hard to start. It's common that you have high expectations. At first you lose when learning trading art. But don't give up, just try to have some patience. Of course you think that game will be so easy. Such business is as cruel as the rest. Don't let your wins just make your head be dizzy. If stay and trade, result will be the best. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரத்துக்கு உண்டான டெக்னிக்கல் ப்ரீவியூ பார்க்க போறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் நியூஸை பத்தி லைட்டா ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். சில லாஸ்ட் வீக் நம்ம சொல்லியிருந்தோம் என்எஃபி டேட்டா இருந்துச்சு, ப்ளஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டேட்டா இருந்தது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நோ சேஞ்ச் தான் இருந்தது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க என்எஃபி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது ஃபோர்காஸ்ட்டை விட கம்மியாகவும் ப்ரீவியஸை விட ஹையராகவும் இருந்தது. பட் ஆனால் வந்திருந்த டேட்டா ஒரு அவங்களோட ஆவரேஜான ஒரு டேட்டா விட கம்மியாக தான் இருந்தது. ஆக்சுவலாக ஆவரேஜான எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மெம்பர்ஸோட எண்ணிக்கையை விட லாஸ்ட் மந்தோடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இருந்தாலும் அவங்களுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ரொம்ப 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 குறைஞ்சிருக்கு. 4.1%லிருந்து 3.9%ஆக ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு டேட்டா ஆக்சுவலாக. அதனால யூஎஸ் டேட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சரி, அமெரிக்கன் டாலர் பொறுத்தவரை அது வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் ஸ்ட்ராங்காகிறதுக்கு. மற்றதாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மேஜரான டேட்டாஸ்ன்னு பார்க்கும்போது ஒன்றும் பெருசாக இல்லை ஆக்சுவலாக. இந்த வீக் வந்து ஃபண்டமெண்டலில் ரொம்ப மேஜராக எதை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கும்போது நியூஸிலாந்துக்கு அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் டேட்டா இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபோர்காஸ்ட் வந்து நோ சேஞ்சாக தான் இருக்கு, 1.75 தான் இருக்குது. பட் அவங்களுடைய ஃபியூச்சரோடைய ஃபோர்காஸ்ட்டோ ப்ளஸ் அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் அண்டு ஜிடிபி அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அது வந்து மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு நெக்ஸ்ட்டு ஒரு நியூட்ரலாக இருந்தால் ஆஸ் யூஸ்வல் மார்க்கெட் போயிட்டுருக்கூடிய டைரெக்ஷனாக போயிட்டு இருக்கும். ஒருவேளை பாசிட்டிவாகவோ அல்லது என்ன ரொம்ப நெகட்டிவாக இருக்கிறோமா, நெகட்டிவாக இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். அதே மாதிரி பவுண்டுக்கு அதே மாதிரி டேட்டா இருக்குது, இன்ட்ரெஸ்ட் டேட்டா இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூட்ரல் தான், ஃபோர்காஸ்ட் வந்து நியூட்ரலாக தான் இருக்குது. அதே மாதிரி அந்த ஒரு கமிட்டி மெம்பர்ஸோடைய கவுண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கமிட்டி மெம்பர்ஸோடைய கவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகிற பட்சத்தில் அது நல்ல ஒரு பாசிட்டிவான டேட்டாவாக வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டுக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, இன்னும் கொஞ்சம் ஹையரான மெம்பர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிவைஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது அவங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் பாசிட்டிவாக அமையும். மோஸ்ட்லி இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுண்ட் டூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக பாசிபிள் இருக்குது. டூ மெம்பர்ஸ் ஆல்ரெடி ஓட் பண்ணியிருக்காங்க, டூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. மேஜரான டேட்டான்னு பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் நியூசிலாந்துக்கும் அண்டு இங்கிலாந்துக்கும் தான் இருக்குது, மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே ஒரு நார்மல் டேட்டா தான் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ ஃபண்டமெண்டல் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெக்னிக்கல். டெக்னிக்கல் பிரிவில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது ஹீரோ யூஎஸ்டி. ஹீரோ யூஎஸ்டி நான் கடந்த வாரமே சொல்லியிருந்தேன் இங்கேருந்து மார்க்கெட் செல்லாகும், செல்லாகும் போது அதோடைய டார்கெட் சொல்லியிருந்தோம் 1.1952 ஃபைவ் டூ. அந்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் புதன்கிழமையே வந்து ரீச் ஆயிடுச்சு நம்மளுடைய டார்கெட். ஆக்சுவலாக இது ஒரு மீடியம் டைமாகவே இந்த டார்கெட் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது இந்த வீக் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட்டு இதோடைய ரெசன்ஸ் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது 1.2052. இந்த ரேஞ்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டிஃப்ரெண்ட் சப்போர்ட்ஸ் இருக்கு, ரெசன்ஸ் இருக்கு. ஒருவேளை இதையும் கிராஸ் பண்ணி வர பட்சத்தில் இந்த இடம் அடுத்த சப்போ அடுத்த ரெசன்ஸா மார்க்கெட்டுக்கு ஆக்ட் ஆகும், 1.2161. இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வரும்போது திரும்ப நாம தாராளமாக செல் பண்ணலாம், மோஸ்ட்லி இங்கேயே செல் பண்ணலாம். இங்கே செல் பண்ணி ஒருவேளை பிரேக் அவுட் ஆகுதுங்கிற பட்சத்தில்
இங்கிருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ஹீரோ எஸ்டி பொறுத்தவரையிலும் இந்த வீக்கும் ஹை வரும்போது செல் பண்ணுங்க, செல் பண்ணிட்டு டைட் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கொடுங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போற பேர் ஜிபிபி யூஎஸ்டி. ஜிபிபி யூஎஸ்டி அதே மாதிரி போன வீக் நான் சொல்லியிருந்தேன், லோ வரும்போது பை பண்ண சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் இப்போ லோ ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரேஞ்சஸ்ல பார்த்தா ஆல்ரெடி வந்து ஒரு அப்ட்ரெண்டோடைய ஒரு சப்போர்ட், ஆக்சுவலாக சப்போர்ட் கீழே தான் மார்க்கெட் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் இந்த சப்போர்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் அப்ட்ரெண்ட் சப்போர்ட் இருக்கு. அதே மாதிரி மூவிங் அவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 200 உங்களுக்கு ஒரு அடிஷனல் சப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்கு டெய்லி பேசிஸில். ஸோ மார்க்கெட் இங்கிருந்து கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஒருவேளை இன்னும் டவுன் ஆகிற பட்சத்தில் 1.34 ஆக்சுவலாக நியர்பை இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் 1.3450 ப்ரைஸ் ரேஞ்ச் வரையிலும் மார்க்கெட் மேபி இன்னும் கொஞ்சம் கண்டினியூ ஆகிட்டு அதுக்கப்புறம் பையா வாய்ப்புகள். ஸோ இங்கிருந்து மார்க்கெட் இன்னும் கீழே ஒரு பெரிய லெவலில் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த வீக்கை பொறுத்தவரையிலும் ஜிபிபி யூஎஸ்டி பொறுத்தவரை தாராளமாக பை பண்ணுங்க. பை பண்ணிட்டு ஒரு நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுங்க, ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு தாராளமாக பை பண்ணுங்க. பை பண்ணீங்கன்னா உங்களோட இமீடியட் டார்கெட் அப்படிங்கிறது 1.3807, இங்கிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 270 pips உங்களோட டார்கெட். அதை பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் அடுத்த டார்கெட்டுங்கும் போது ப்ரீவியஸ் ஹையை நோக்கி மார்க்கெட் ட்ராவல் ஆகும். ப்ரீவியஸ் ஹை இந்த வீக்கே ரீச் ஆகதான் சொல்ல முடியாது. ஸோ அது அப்கமிங் வீக்கில் வந்து ரீச் ஆகிறதான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இனிஷியல் டார்கெட்டுங்கும் போது 1.3807, நெக்ஸ்ட் மார்க்கெட் 1.3950 ப்ரைஸ் ரேஞ்சஸ் வரும்பொழுது நெக்ஸ்ட் இன்னொரு ரெசன்ஸ் ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கு. அந்த ரெசன்ஸும் பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்படின்னீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் ஹை நோக்கி மார்க்கெட் ட்ராவல் ஆகும். இந்த ரெசன்ஸ் பிரேக் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறது இந்த வீக் வரக்கூடிய பவுண்டோடைய டேட்டாவை பொறுத்து தான் இருக்கும். ஒருவேளை பவுண்டுக்கு அது ஒரு சாதகமாக இருக்கிற பட்சத்தில் இந்த டார்கெட்டுங்கிறத சொல்லப்போனால் இந்த வீக்கே கூட ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஸோ அதனால் ஜிபிபி யூஎஸ்டி பொறுத்தவரையிலும் லோ ரொம்ப பை பண்ணுங்க, செல் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். ஆல்மோஸ்ட் இப்போ லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தாராளமாக இப்போ இருக்குடி ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து பை பண்ணிட்டு கீழே ஒரு 100 pips வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது யூஎஸ்டி ஜேபிஒய். யூஎஸ்டி ஜேபி நான் போன வீக்கே சொல்லியிருந்தோம், இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் 107.65 இந்த ப்ரைஸ் ரேஞ்சு வந்தது அப்படின்னா பை பண்ண சொல்லியிருந்தோம். மற்றபடி அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளாரியே தான் மார்க்கெட் ஆக்சுவலாக வந்து என்ன சொல்ல ஒரு நியூட்ரலாக தான் போன வீக் ட்ரேட் ஆனது. மேலே ஒரு 100 pips நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா மேலே போனது. அதுக்கப்புறமா வீக்கை பொறுத்தவரையிலும் நியூட்ரலாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. மோஸ்ட்லி இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இந்த வீக் வர வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரேஞ்சஸ் வந்தது அப்படின்னீங்கன்னா அதுக்கப்புறமா பை பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி எதுவும் பண்ண வேண்டாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்ப பை பண்ணுங்க. பை பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆல்ரெடி சொல்லிட்டுக்கூடிய நம்ம இனிஷியல் டார்கெட் 110, நெக்ஸ்ட் டார்கெட் 113. நெக்ஸ்ட் பார்க்க போறது நியூசிலாந்து யூஎஸ்டி. நியூசிலாந்து யூஎஸ்டி லாஸ்ட் இயர்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாக்கோ ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் கொடுக்கும் சொல்லியிருந்தோம். ப்ரீவியஸ் லோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கொடுக்க சொல்லியிருந்தோம். பட் ஆனால் அதே மாதிரி ஒருவேளை லோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும்பொழுது இந்த ரேஞ்சஸ் வரல வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் மார்க்கெட் அதுக்கு முன்னாடி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி நியூசிலாந்து யூஎஸ்டி பொறுத்தவரையிலும் நியூசிலாந்து யூஎஸ்டி டேட்டா நியூசிலாந்தோடைய டேட்டாவுக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. அந்த டேட்டாவை பாருங்க, டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து ஃபேவராக இருக்கிற பட்சத்தில் இந்த ரீசன்ட் டைமில் என்ன லோ இருக்கோ அதை லோ கொடுத்துட்டு தாராளமாக பை பண்ணுங்க. பை பண்ணீங்கன்னா உங்களுடைய ஒரு மீடியம் டைமில் டார்கெட்டுங்கும் போது இந்த ப்ரீவியஸ் கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நியூசிலாந்து யூஎஸ்டி பொறுத்தவரையிலும் நியூசிலாந்து டேட்டா வரலும் வெயிட் பண்ணிட்டு டேட்டா எப்படி இருக்கு பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா ரீசன்ட் டைம் லோ கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு பை பண்ணுங்க. பை பண்ணீங்கன்னா உங்களோட இமீடியட் டார்கெட்டுங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 0.7149, நெக்ஸ்ட் வந்து 0.7266, நெக்ஸ்ட்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் கை இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ் உங்களுக்கு வரும். அடுத்ததா பார்க்க போறது ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஆஸ்திரேலியா யூஎஸ்டி அதே மாதிரி லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தா என்ன அப்படின்னா லோவில் இருக்கும்போது பை பண்ண சொல்லியிருந்தோம். பட் ஆனால் மார்க்கெட் அதே ப்ரைஸ் ரேஞ்சஸ் நியர்பைலாம் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். 100 pipsக்குள்ள தான் மார்க்கெட் லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிருக்கு. வீக்லியில் பார்த்தா ஒரு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிப்ஸ் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது இந்த வீக் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துருங்க தாராளமாக. லோனா லோவிலேருந்து ஒரு 10 pips கீழே தள்ளி ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு பை பண்ணுங்க. பை பண்ணனீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய இமீடியட் டார்கெட்டுங்க போது 0.7662 இங்கே ஒரு ரெசன்ஸ் ரேஞ்ச் இருக்கு. ஒருவேளை இந்த ரெசன்ஸ் பிரேக் ஆகுதா இல்லையான்னு பாருங்க. பிரேக் ஆனது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் மார்க்கெட் புல்லிஷ் ட்ரெண்டாக தான் உங்களுக்கு போகும். ஒருவேளை அங்கே பிரேக் ஆகாத ரெசன்ஸ் இது டவுன் ஆனதுன்னா அதுக்கப்புறம் பேரிஸ் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆக வாய்ப்புகள் இருக்கு. இது பிரேக் ஆனால் நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கும் போது நெக்ஸ்ட் டார்கெட் ரெசன்ஸுங்கும் போது 0.7908
இது பிரேக் ஆனிச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்லிடுற மாதிரி ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ல உங்களுக்கு கண்டினியூ ஆகும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இமீடியட்டா இந்த டார்கெட் கண்டிப்பா ரீச் ஆகும். ப்ரீவியஸ் லோ கொடுத்து ஸ்டாப் லாஸ் கொடுத்து ட்ரேட் பண்ணுங்க. இந்த ரேஞ்சஸ் பிரேக் ஆகுதா இல்லையாங்கிறத மானிட்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் பையா செல்லாங்கிறத சூஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போறது யூரோ ஆட். யூரோ நான் போன வீக்கே சொல்லியிருந்தோம், இருக்க பிரைஸ் ரேஞ்ச் வந்து செல் பண்ண சொல்லியிருந்தோம். நல்ல ஒரு டார்கெட் கொடுத்துருக்கு போன வீக்கை பொறுத்தவரைக்கும், ஒரு 170 பிப் உங்களுக்கு வந்து டார்கெட் கொடுத்துருக்கு. ஆனா நம்ம வந்து டார்கெட் சொல்லிக்கிறது இமீடியட் டார்கெட்டே வந்து பார்த்தோம்னா 1.5587 ஆகும். நெக்ஸ்ட் டார்கெட் 1.5211 ஆகும் சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஒரு இனிஷியல் டார்கெட்டுங்கிறது மோஸ்ட்லி இந்த வீக் மார்க்கெட் வந்து ரீச் ஆகாதான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ ஈரோ ஆர்டு வந்து பார்த்தா ஆல்ரெடி செல் பண்ணுங்க, அப்படியே ஹோல்டு பண்ணுங்க. நியூவா வரவங்க வந்து பார்த்தா பீக் வரும்போது செல் பண்ண ட்ரை பண்ணுங்க. நாம நெக்ஸ்ட் பார்க்க போறது குருடாயில். குருடாயில் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம், 70-72 நியர்வியான பிரைஸ் ரேஞ்ச் வரும்போது செல் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த பிரைஸ் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா ஒரு லாஸ்ட் வீக் பொறுத்தவரை நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேலாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு நியர்பை ஒரு $72 வரும்போது செல் பண்ணுங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 72 ரீச் ஆனோடனே செல் பண்ண வேண்டாம். வந்துட்டு ஒரு பேரிஸ் கரெக்ஷன் அல்லது பேரிஸ் கரெக்ஷன் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஸ் ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா செல் பண்ணுங்க. செல் பண்ணீங்கன்னா உங்களுடைய நெக்ஸ்ட் ஒரு இமீடியட் டார்கெட்டுங்கும் போது 66.62 உங்களோட இமீடியட் டார்கெட்டா இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போறது கோல்டு. கோல்டு வந்து பார்த்தோம்னா இப்போ ப்ரீவியஸ் சொல்லிட்டு இருந்தோம், நம்மளோட இமீடியட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1307 சொல்லியிருந்தோம். 1307 ரீச் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி கோல்டு வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி பேரிஸ்ல ட்ரேட் ஆக வாய்ப்புகள் இருக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு. நாம சொல்லிட்டு இருந்தோம் அதை லாங் டைம் டார்கெட்டை ஹோல்டு பண்ண ஃபோக்கஸ் பண்றவங்க ப்ரீவியஸ் இந்த ஸ்டாப் லாஸ் அப்படியே ஹோல்டு பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் ஹோல்டு பண்ணிட்டு உங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் 1289, அதுக்கு அடுத்த டார்கெட் 1242. ஸோ கோல்டு பொறுத்தவரையிலும் ஹை வரும்போதெல்லாம் செல் பண்ணுங்க, ஹைலேயே செல் பண்ணவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். மார்க்கெட் இப்போதைக்கு இப்போ இருபடி பிரைஸ் ரேஞ்சில் இருந்து நெக்ஸ்ட் இப்போ நியூவாக செல் பண்ணக்கூடிய எங்கே செல் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா 1322 அந்த டாலர் பிரைஸ் ரேஞ்ச் வரும்போது தாராளமாக செல் பண்ணுங்க. செல் பண்ணீங்கன்னா உங்களுடைய அடுத்த டார்கெட் 1282. ஆல்ரெடி செல் பண்ணவங்க அப்படியே ஹோல்டு பண்ணுங்க. நெக்ஸ்டா நம்ம பார்க்க போறது சில்வர். சில்வர் நம்ம அதே மாதிரி தான் பாரிஸ்ல சொல்லிட்டு இருக்கோம், போன வீக்கு அதே மாதிரி தான் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து பார்த்தா போன வீக்கை பொறுத்தவரை நியூட்ரலா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் சில்வர் பொறுத்தவரையிலும் கை வருமாதான் செல் பண்ணுங்க. செல் பண்ணீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் 17.46, நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 15.67 நம்மளுடைய டார்கெட். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பார்ஷியல் பேர்ஸுக்கான டெக்னிக்கல் பிரிவு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு வேற ஏதாவது டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் அல்லது அக்கௌண்ட் ஓப்பனிங் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் அல்லது சிக்னல் சர்வீசஸ் இந்த மாதிரி எந்த சர்வீசஸ் சப்போர்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி எங்களுக்கு எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.